வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுசினி. இன்று திங்கட்கிழமை அக்டோபர் 19ஆம் தேதி அபுதாபியை தளமாக கொண்டு இயங்கும் எதிஹாட் விமான நிறுவனத்தின் விமானம் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து செல்லும் முதலாவது பயணிகள் விமானமாக இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரிலுள்ள பென் கூரியன் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள நல்லிணக்க ஒப்பந்தம் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி விமான போக்குவரத்துக்கான ஒப்பந்தம் சில தினங்களுக்கு முன் கையொப்பமிடப்பட்டது. இஸ்ரேலும் ஐக்கிய அரபு அமீரகமும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி வாரம் ஒன்றுக்கு 28 வர்த்தக பயணிகள் விமானங்கள் டெல் அவிவ் பென் கூரியன் விமான நிலையத்திலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் மற்றும் அபுதாபி ஆகிய இரு விமான நிலையங்களுக்கு பறக்க முடியும். வாரம் 28 விமான பயணங்களில் தலா 14 விமான பயணங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஒரு நாடு அந்த 14ஐ விட குறைந்த எண்ணிக்கையில் விமானங்களை இயக்கினால் மற்றைய நாடு விரும்பினால் தமது விமானங்களின் எண்ணிக்கையை மொத்தம் 28 என்ற எண்ணிக்கைக்கு அதிகரிக்கலாம். இது தவிர வாரம் ஒன்றுக்கு 10 கார்கோ விமானங்கள் அனுமதிக்கப்படும். அது தவிர இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள சிறிய விமான நிலையங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து எத்தனை விமானங்களையும் சார்ட்டர் முறையில் இயக்கலாம். இன்று காலை 7 மணிக்கு தரையிறங்கிய எதிஹாட் விமானத்துக்கு பென் கூரியன் விமான நிலையத்தில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. எதிஹாட் விமானத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இஸ்ரேலின் தேசிய கொடிகள் வரையப்பட்டிருந்தன. இன்று அங்கு தரையிறங்கியது எதிஹாட் விமான நிறுவனத்தின் போயிங் 787 ரக விமானம். அந்த விமானத்தில் சென்று தரையிறங்கிய பயணிகள் யார் என்பது குழப்பமாக உள்ளது. காரணம், எதிஹாட் விமான நிறுவனம் இஸ்ரேலுக்கான தமது விமானங்களின் பயணிகளுக்கான முன்பதிவை இன்னமும் ஆரம்பிக்கவில்லை. நீண்ட காலமாக எதிரெதிர் முகாம்களில் இருந்த இஸ்ரேலும் ஐக்கிய அரபு அமீரகமும் நல்லிணக்க ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட பின் பல மாற்றங்களை பார்க்கக்கூடியதாக உள்ளது. எதிஹாட் விமான நிறுவனத்தின் இணையதளத்தில் இஸ்ரேலியர்களின் ஹெப்ரோக் மொழியிலான தளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அது தவிர துபாய் மற்றும் அபுதாபியில் உள்ள உணவகங்களில் இஸ்ரேலியர்கள் உண்ணும் கோஷா முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விமான ஒப்பந்தம் இருதரப்புக்கும் சாதகமானது என கூறப்பட்டுள்ள போதிலும் விமான வர்த்தகம் பற்றி நன்கு அறிந்தவர்களுக்கு இது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சார்பான ஒப்பந்தம் என்பது நன்றாகவே புரியும். காரணம், மூன்றாவது நாடு ஒன்றிற்கான இணைப்பு புள்ளியாக டெல் அவிவ் இருப்பதை விட அபுதாபி அல்லது துபாய் பயணிகளால் அதிகம் விரும்பப்படும். தவிர அபுதாபி அல்லது துபாய் ஊடாக செல்லும் அநேக அரபு நாட்டு பாஸ்போர்ட் உள்ள பயணிகள் இஸ்ரேல் ஊடாக செல்ல முடியாது. ஆனால் மறுபக்கமாக பார்த்தால் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளை ஐக்கிய அரபு அமீரகம் கவரும். அது தவிர இஸ்ரேலில் இருந்து ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா செல்லும் பயணிகள் அபுதாபி அல்லது துபாயூடாக சுலபமாக பயணம் செய்ய முடியும். அவர்கள் இஸ்ரேலிய பாஸ்போர்ட் வைத்திருந்தாலும் இந்த வழித்தடங்களில் எந்த சிக்கலும் கிடையாது. மொத்தத்தில் இந்த விமான பயண ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை நெருக்கமாக்குகின்றது என்பது உண்மைதான். அதே நேரத்தில் இது ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமான நிறுவனங்களுக்கு சாதகமான ஒப்பந்தம் என்பதும் உண்மைதான்.